Hi friends, welcome to Varsi K channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பிறந்த குழந்தையில இருந்து 6 மாசத்துல இருக்க குழந்தைகளுக்கு வந்து தண்ணி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? அதுதான் பெரிய ஒரு क्वेश्चन எனக்குமே இருந்தது. சோ அதுக்கு எனக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. சோ அதே மாதிரி உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா? எத்தனை பேரண்ட்ஸ்க்கு நியூ மாம் அப்படிங்கறவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? வந்து நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்டயும் சரி நம்மளோட ரெகுலர் நம்ம என்ன சொல்றது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சர்க்கிள்லயுமே கேட்கும்போது என்ன சொல்வாங்க தண்ணி கொடுக்கலாம் அப்படினா கண்டிப்பா கொடுக்கலாம் தண்ணி குடிக்கறதுனால என்ன தப்பு அப்படின்றத எல்லாரும் கேட்பாங்க. ஆனா நான் வந்து நிறைய விஷயங்களை படிச்சதுல இருந்து சரி எல்லார்ட்டையும் கேட்டதுல இருந்து சரி டாக்டர் கிட்ட கன்சல் ஒரு டாக்டர்ல நிறைய டாக்டர்ட்ட கன்சல் பண்ணிட்டேன். கன்சல் பண்ண வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படினா பிறந்த குழந்தையில இருந்து 6 மாச குழந்தை வரைக்கும் தயவு செஞ்சு தண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. சோ ஏன் கொடுக்க கூடாது எதனால கொடுக்க கூடாது அப்படிங்கறத வீடியோ பார்க்கலாம் फ्रेंड्स. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு புதுசா பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தையில இருந்து 6 மாச குழந்தைக்கு வரைக்கும் ஏன் வந்து தண்ணி கொடுக்க கூடாது? எதனால தண்ணி கொடுக்க கூடாது அப்படினு பார்த்தோம் அப்படினா தாய்ப்பாலிலே கிட்டத்தட்ட 95% வந்து நீர் சத்து அதிகமாகவே இருக்கு. சோ தனியா தான் வந்து நம்ம தண்ணி வந்து கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு கேட்டகரியே கிடையாது फ्रेंड्स. தண்ணி அதிகமா கொடுக்க கொடுக்க வந்தனா அதிகமான சத்துக்கள் வந்து அதிகால இருக்குறதனால நம்ம நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நல்ல வளர்ந்தவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கிறது வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. குழந்தைகளுக்கு எல்லா பார்ட்ஸுமே வந்து குட்டி குட்டியா தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் வந்து 0 பிறந்த குழந்தை 6 மாசம் வரைக்கும் எல்லா உறுப்புகளுமே குட்டி குட்டியா தான் இருக்கும். அவங்களோட குடல்ல இருந்து வயிறு பகுதியில இருந்து சிறுநீரக பகுதியில இருந்து எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கும். சோ தண்ணியில வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால அவங்களால ஈஸி டைஜஷன் ஆகாது. சோ டைஜஷன் ஆகாட்டி வாந்தி வரும். சோ அவங்களுக்கு இருமல் உருவாகும். அதே மாதிரி என்ன சொல்வாங்க வந்து தாய்ப்பால் கொடுத்தா மட்டும் பத்தாது, நீங்க தண்ணியும் கொடுத்தே ஆகணும், ஏன்னா வந்து வெயில் காலமா இருக்கு தண்ணி அவங்களுக்கு பத்தாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. குழந்தைக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் நம்ம தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே போதும், அவங்களுக்கு அதுல தேவையான நீர் சத்து நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால நீங்க யாருமே வந்து தனிப்பட்ட முறையில் தண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்க. 6 மாசத்துக்கு மேல அப்புறம் கொடுக்கலாம். இந்த 6 மாசத்துக்குள்ள வரைக்கும் நம்ம கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து தண்ணி கொடுக்கறதுனால ஈஸியாவே வந்து வயிறு வந்து நிறைஞ்சிரும். சோ நிறைஞ்சிருச்சு அப்படின்னா மதர் ஃபீடிங்ன்றதே அவங்களுக்கு மைண்ட்ல வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் ஆகவட்டியுமே அதிகமா குடிக்க மாட்டாங்க. சீக்கிரம் வயிறு நிறைஞ்சிச்சா பிள்ளைங்க நல்லா தூங்குவாங்க. அதான் ஒரு விஷயம். பிள்ளைங்க தூங்க வைக்கிறதுக்குன்னு வேற முறைகள் இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமே பிள்ளைங்க வந்து சரியா தூங்க மாட்டாங்க. சோ தூங்க வைக்கிறதுக்கு அவங்கள வந்து நல்லா ஒரு ஆக்டிவா அவங்களை எக்ஸசைஸ் பண்ணி விட்டுட்டு அவங்கள தூங்க வைக்கிறது முறைகள் வேற. அதை விட்டுட்டு தண்ணியை கொடுத்தோடனே அவங்க வயிறு நினைச்சோடனே டபக்குன்னு தூங்கிடுவாங்க. அது ரொம்ப தப்பு. அது வந்து நம்மளோட சோம்பேறித்தனம் தான் சொல்லுவேன் நான். இன்னொன்னு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஃபீடிங்கை கட் பண்ணிட்டு நான் வந்து பிஸ்கட் கொடுக்குறேன் தண்ணி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய டைமர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்னன்னா நம்மள நாமே சோம்பேறி ஆக்கிக்கிற ஒரு விஷயம். என்னால உட்கார முடியல வைக்க முடியல அப்படின்ட்டு நிறைய விஷயம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 6 மாசம் கரெக்டாக கொடுப்பீங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒர்க்கிங் பீப்புள்ஸாக தான் இருக்கீங்க. ஸோ எல்லா மேமே ஒர்க்கிங் மேம் தான். ஸோ அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நிறைய பேர் நிப்பாட்டுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து என்ன எல்லாருமே வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் அது கரெக்டாக கொடுக்க பழகுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுனால தாய்ப்பால் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களையுமே வந்து உடம்புல ஒட்ட விடாது. அதே மாதிரி ஃபார்முலா மில்க் கொடுக்குறதா இருந்தாலும் சரி தண்ணி வந்து தண்ணி கொடுக்கறதுனால தனிப்பட்ட தண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து உடம்புல அந்த நியூட்ரிஷன்ஸ் போய் உடம்புல ஒட்டாது. இன்னொன்று வந்து சிறுநீரக பகுதி வந்து ரொம்ப குட்டியாக தான் அவங்களுக்கு இருக்கும். நம்ம தண்ணி கொடுக்க கொடுக்க வயிறு ஈஸியாக நிறைஞ்சிரும். நிறைஞ்ச நிறைஞ்ச என்ன ஆகும்னா அடிக்கடி யூரின் போக ஆரம்பிக்கும். ஸோ யூரின் போக அதிகமாக யூரின் போக போக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த யூரினோட அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து வீக்கம் அடைஞ்சு ப்ளீடிங்ஸ் கூட சில பேருக்கு வந்திருக்குன்னு நிறையவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம தண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வாட்டர் இன்ட்ரோஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு நோய் ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு டாக்டர்கிட்ட விசாரிச்சப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து மதர் ஃபீடிங்கும் கொடுத்துட்ருக்கீங்க தண்ணியும் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயமா டைவர்ட் ஆகலாங்களாம். எதை குடிக்கிறது, எது குடித்தா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எதுனால நமக்கு தூக்கம் அதிகமாக வருது அப்படின்ற மனநிலைமை தான் அவங்களுக்கு வரும். ஸோ டெசிஷன் வந்து ராங்காக எடுக்கிறதுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்களோட மனநிலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோர்வாக தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு பிறந்த குழந்தை வந்து 6 மாதம் வரைக்கும் அது நம்ம வந்து வேறு எந்த ஒரு ஃபுட்டும் கொடுக்காம மதர் ஃபீடிங்கை தவிர வேறு எதுவுமே கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு வந்து மருந்து கொடுக்கும்போது ஒரு லெவல் அளவு இருக்கும் தெரியுமா, சங்கு ரேஞ்சில் வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு, ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம நாட்டு மருந்து கொடுப்போம். ஸோ நாட்டு மருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு சங்கு அளவுக்கு மருந்தோடு மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 ட்ராப் அப்படி கூட கொடுக்கலாம். ஆனால் அதுவும் தண்ணி கொடுக்கணும் கட்டாயமாக கொடுக்கணுன்ற பழக்கத்துக்கு கொடுக்காதீங்க. இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லா வளர்ந்துக்கிட்டே வரும். நம்ம குடிக்கிற அளவுக்கு அவங்க குடிக்கக்கூடாது.
ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் 8 லிட்டர் நம்ம குடிக்கிறது கிடையாது, மேக்ஸிமம் 3-4 அவ்வளோதான் நம்ம குடிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 3 வயசு வரைக்கும் அது 3 வயசு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே நம்ம லைஃப் எண்டு வரைக்குமாவே நம்ம தண்ணியை வந்து சுத்தமாக ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வச்சு நல்ல ஹை டெம்பரேச்சரில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி சூடு பண்ண தண்ணியை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு குழந்தைகள் கொடுத்து பழகினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா தண்ணியில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ விஷயமான நோய்கள் வந்து நம்மளை தாக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கொதிக்க வச்ச தண்ணி தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகணும். 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே நிறைய கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம அவங்களுக்கு தண்ணி அதிகமாக கொடுக்க கொடுக்க தாய்ப்பாலோட சத்து வந்து உடம்புல சேராது, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் அப்படின்ற ஒரு இதை வந்து டோட்டலாகவே ஒன்றும் இல்லாமல் கரைச்சி விட்றோம். ஸோ கரைச்சது எல்லாமே வேஸ்ட்டாக யூரின்ல தான் போகுமே ஒழிய அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பிள்ளைங்களுக்கு நிறையவே வந்து கண்ணை சுற்றி ஒரு நோய் வருதுன்னு சொல்கிறாங்க, வயிறில் ப்ராப்ளம் வருது, அவங்க வாமிட் அப்படி இப்படின்னு நிறையவே சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ மாம்ஸ் எல்லாருமே வந்து நம்ம குழந்தைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க தண்ணி கொடுக்கலாம் அதனால தப்பு இல்லை அப்படின்ட்டு, பட் ஆனால் அதை எல்லாமே நீங்கள் வந்து அகைன்ஸ்டாக நில்லுங்க. ஏதாவது நிறைய விஷயங்கள் அனாவசிய விஷயங்களுக்கு வந்து பெரியவங்களை நம்ம எதிர்த்து நிற்போம், ஆனால் வந்து அதெல்லாம் விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ ஏன் குழந்தைக்கு நான் இது வரைக்கும் வந்து கொடுக்கறதே இல்லை, ஒரு டைம் வந்து நான் கொடுத்துட்டேன். ஏன்னா எல்லாருமே சொல்ல சொல்ல நானும் என்ன பண்ணிட்டேன், கொடுக்கலாமா அப்படின்னு கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுத்து பழகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு தடவை தெரியாமல் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசு கேட்கல என்னடா அப்படின்ட்டு கேட்கல. கேட்கும்போது தான் அப்போ தான் ஒவ்வொரு டாக்டராக கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சு. கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே சொன்னாங்க இது இப்படி கொடுத்தா இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு வந்து மதர் ஃபீடிங்கை தவிர நம்ம பெரிய அப்படி என்ன வேலை பண்ணிட போகிறோம்? நம்ம குழந்தைங்களை கவனிக்கிறத விட்டுட்டு நம்ம வேற என்ன பண்ணிட போகிறோம்? ஒரு வேலையை அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நமக்கு கிடையாது. மற்றவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடாம போகிறாங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் போய் சமைக்க போகிறேன் வைக்க போகிறேன் எனக்கு எந்த விலையுமே முக்கியம் கிடையாது. என் குழந்தைக்கு மதர் ஃபீடிங்கை கரெக்டாக கொடுக்குறேன்னா இல்லையா அதுதான் என்னோட ஒர்க், இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒர்க் அதுதான். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து விவரம் தெரியாமல் சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருப்போம், பெரியவங்களோட அட்வைஸை சில விஷயங்களை கேட்டிருப்போம். அதாவது எல்லா விஷயமே வந்து பெரியவங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்றது கிடையாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு அவங்க அம்மாக்கு என்ன சொல்லியிருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக கற்றுருப்பாங்க. ஸோ யாரும் வந்து பகுத்தறிவு பண்ணி அவங்க எங்கன்னு நம்ம கேட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம கேட்போம். நிறைய விஷயங்கள் நம்ம டாக்டர் நம்புவோம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் டாக்டர்ஸாக நம்புறது கிடையாது. ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இனிமேல் வந்து பிறந்த குழந்தைலேருந்து 6 மாதம் குழந்தைக்கு வரைக்கும் எந்த ஒரு குழந்தைக்குமே வந்து தண்ணி வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. மதர் ஃபீடிங் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வந்து தாய்ப்பாலில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ அந்த சத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா தண்ணி கொடுக்க கொடுக்க அவங்களோட இம்யூனிட்டி பவருமே வந்து ரொம்ப கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க அவங்களோட ஸ்டேஜ் 1 by 1 மூவ் ஆக மாதங்கள் கூட கூட வயசுகள் கூட கூட அவங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக கொடுத்து பழகலாம். 1 வயசுக்கு மேலே 2 வயசுக்கு மேலே ஆகுதுன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா குடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி குடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சு பழக அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் நாங்கள் அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஹேபிட்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.